स्वामी शरणमय्यप्पा अरिवोम अय्यप्पनै न्यूस टीएन तरुगिंद्र ओर अद्भुतमान ओर निकल्ची अय्यप्पनुडैय अवतार महिमै अय्यप्पनुडैय लीलैगल विरद मुरैगल एल्लाम पार्त्तुकोंडिरुक्किरोम इप्पो नम्ब इन्निक्कु पार्क्क पोर विषयम अदुवुम कुरिप्पाग स्वामीमार्गलुक्कु मुख्यमान विषयम अदुवुम कन्निसामीमार्गलुक्कु अदैविड मुख्यमान विषयम एन्नोड गुरुसामी सोल्वार ஐயப்பன எப்படி பூஜை பண்றது அப்படினு சொல்லிட்டு சார் எனக்கு வந்து சான்ஸ்கிரிட் வராது ஐயப்பனுடைய சஹஸ்ரநாம சொல்லணும்ன்றாங்க தெரியாது ஐயப்பனுடைய அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு ஆதி சங்கரர் எழுதினது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அடடா சொன்னாரே குருசாமி உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம்னார் ஏன் அப்படினு எங்க பாட்டு ஒன்று இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்க சரணம் விழித்தால் மரணம் இல்லை சாஸ்தானாமம் அருளின் எல்லை தருணம் இதுதான் சரணம் போடு தர்ம சாஸ்தா பாதம் பாடு சரணம் விழித்தால் மரணம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்க ரொம்ப எளிமையான தெய்வம் நீ என்ன சொன்னாலும் நீ எந்த லாங்குவேஜில் கேட்டாலும் நீ எப்படி கேட்டாலும் நீ என்ன கேட்குறியோ அதை கொடுக்கின்ற தெய்வம் நம்ம சபரிமலையை பற்றி பாடும்பொழுது கருணை ஒளி காட்டும் மலை நம் கவலைகளை ஓட்டும் மலை அருள் கரம் நீட்டும் மலை நம்மை அன்பாலை இணைக்கும் மலை வாவென்று அழைக்கும் மலை அது வந்தவரை வாழ்த்தும் மலை வேண்டியதை கொடுக்கும் மலை எங்கள் வேலவன் தம்பி வாழும் சபரிமலை இதான் எல்லா குருசாமிகளும் சொல்றாங்க நீ என்ன கேட்குறியோ அதுக்கு 10 மடங்கா உனக்கு கிடைக்கும் அப்போ சரணம் விழித்தால் மரணம் இல்லை நான் எப்படி பூஜை பண்ணணும் எனக்கு ஸ்லோகம் தெரியாது சகசரநாமம் தெரியாது அஷ்டோத்தனம் தெரியாது ஒன்றுமே தெரிய வேண்டாம் ஒரே ஒரு சரணம் சொன்னால் போகும் ஒரு சரணத்தை நீ பக்தியோடு சொன்னேன்னா ஐயப்பன் எங்கிருந்தாலும் உன் வீட்டுக்கு ஓடி வருவார் என்பது சத்தியம் இது பல அனுபவங்கள் எனக்கு இருக்கு குறிப்பாக ஐயப்பன்மார்கள் சரணம் சொல்லும் பொழுது நம்பியார் சாமி சொல்வார் சுவாமியே சரணமையப்பா அப்படி சொல்லக்கூடாதான் வேறு எப்படி சாமி சொன்னோம் சுவாமி சரணமையப்பா தான் நான் சொன்னோம் வேறு எப்படி சொன்னோம் இப்படி சொல்லாத சுவாமியே சரணமையப்பா அப்படி சொல்லணுமா ஏன் சொல்லணும் அப்படி அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அதையும் அவரே சொல்கிறாரு நீ இதை மாதிரி கத்தி சொன்னேன்னா உன்னோட உச்சந்தலையில் இருக்கிற நரம்புலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அந்த நரம்பு சிஸ்டம் இருக்குல்ல அது செட்டில் ஆகிடுமா அது சரியாயிடுமா இது யாருக்காவது தெரியுமா இது காசு கொடுக்கணுமா செக் புக் கொடுக்கணுமா கிரெடிட் கார்டு தேய்க்கணுமா ஒன்றும் கிடையாது ஃப்ரீயாக ஜம்முன்னு சந்தோஷமாக ஐயப்பனை சொல்லிட்டு போகலாம் சுவாமியே சரணமையப்பா அப்படி சொன்னால் தலையில் இருக்கிற நரம்புலேருந்து காலில் இருக்கிற நரம்பு வரைக்கும் சிஸ்டம் செட் ஆகிடுதுன்னா உடம்பில் நம்ம நரம்பு மண்டலம் செட் ஆகிடுச்சுன்னா உடம்புல எந்த வியாதியும் வராது இப்போ நான் திருப்பி நம்பியார் சொன்னதுக்கே வரேன் அப்போ ஐயப்பனோட விரத முறை ப்ரிஸ்கிரிப்ஷன் ஐயப்பன் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் சொன்னது கரெக்டாக நமக்கு எந்த வியாதியும் வராது அப்போது மாலை போட்டிருக்கும் போது நம்ம டெய்லி இதை சொல்கிறோம் கார்த்தாலையும் சாயங்காலமும் குளிச்சுட்டு இந்த இப்போ இப்போ இந்த இடத்துல பக்தர்களுக்கு ஒரு சந்தேகம் இப்போது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கார்த்தால கிளம்புறது டைம் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நைட்டு வர டைம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நைட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கே 8 மணி ஆகிடும் வீட்டுக்கு வரத்துக்கு 9 மணி ஆகிடும் அதுவும் அவங்க இருக்கிற ஏரியாவை பொறுத்தது பக்கத்தில் இருந்தால் சீக்கிரம் போயிடுவான் இல்லைனா 8 மணி 9 மணி ஆகும் நிறைய பேருடைய சந்தேகம் இதில் என்ன அப்படின்னா சாமி நான் மாலை போட்டாச்சு 2 வேளை குளிக்கணும் குளிக்கலாம் கார்த்தால குளிச்சுட்டு நான் பூஜையை முடிச்சுட்டு போயிடுறேன் ஆனால் சாயங்காலம் வருது எப்போன்னு தெரியாது சாமி சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கு வச்சதுக்குள்ளே குளிக்கணுமா விளக்கு வச்சதுக்கு அப்புறம் குளிக்கலாமா சில சமயம் நான் நைட்டு 8 மணிக்கு வருவேன் 8 மணிக்கு வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணலாமா இது போன்ற பல சந்தேகங்கள்
எல்லாருக்கும் நியாயமான சந்தேகம், தாராளமாக குளிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் நைட்டு ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கே 11 மணி ஆகும் சார், 11 மணிக்கு குளிக்கலாமா, பூஜை பண்ணலாமா? தாராளமாக. ஐயப்பனுக்கு டைம் பார் கிடையாதுங்க, ஐயப்பனுக்கு நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்போ வேணால் ஆஃபீஸ்லேருந்து வந்து குளிச்சுட்டு நீ எப்போ வேணாலும் பக்தியோடு சரணம் சொன்னால் அந்த சரணத்திற்கு கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும் என்பது சத்தியம். இப்போ பூஜை எப்படி பண்ணுறது? கன்னிசாமிமார்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணி ஆகணும், சாப்பாடு போட்டாகணும், 10,000 பேருக்கு போடணும், 1,000 பேருக்கு போடணும் அப்படின்னா என்ன பண்ணுவான்? வசதி இருக்கிறவன் பண்ணுவான், நம்ம பர்சுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போது ஒன்றுமே முடியாதவன், ஒரு சாதாரணமாக ஒரு கூலி தொழிலாளி, இல்லைன்னா எங்கேயோ ஒரு மெக்கானிக்காக இருக்கார், இல்லைன்னா எங்கேயோ ஒரு டிரைவராக இருக்கார், அவங்க எப்படி 1,000 பேருக்கு சாப்பாடு போட முடியும்? அவங்க எப்படி 100 பேருக்கு சாப்பாடு போட முடியும்? அதனால் இது வந்து பல பேர் அவங்கவுங்க வசதிக்காக சொன்னதே தவிர, எந்த விரத முறையிலையும் கன்னிசாமிகள் கண்டிப்பாக அன்னதானம் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் கன்னிசா இப்போ யாருமே இந்த ஐயப்பன் விரதத்தில் அன்னதானம் என்பதே ரொம்ப விசேஷம், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்தான். அப்போது குறிப்பாக ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்ற பெயரே உண்டு. ஆனால் தன்னை வருத்தி கொண்டு நம்ம வட்டிக்கு கடன் வாங்கிட்டு பொண்டாட்டியோட தாலியை கொண்டு போய் அடகு வச்சுட்டு, பொண்டாட்டியோட நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு கன்னி பூஜை பண்ணி தான் ஆகணும்னு எந்த கடவுளும் சொல்லவில்லை என்பதை நான் தெளிவாக இந்த அறிவம் ஐயப்பன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி கண் கப்பல் பண்ணி சாப்பாடு போட்டு கடன் வாங்கி அன்னதானம் பண்ணுவதை ஐயப்பன் ஏற்பதில்லை என்பது ஒரு விஷயம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு என்ன முடியுமோ, நீ அன்னதானம் பண்ணுறது தப்பே கிடையாது, யாருக்கு வேணால் வாங்கி கொடுக்கலாம். ஒரு 4 பேருக்கு என்னால் வாங்கி கொடுக்க முடியும் சாமின்னா, நீ 4 சாமிகளுக்கு வாங்கி கொடு, அதுவும் அந்த 4 பேர் கஷ்டப்பட சாமிகளை வாங்கி கொடு, சந்தோஷமாக வாங்கி கொடு, சந்தோஷமாக அவங்களும் சாப்பிடுவாங்க. அப்போது இந்த அன்னதானம் என்பது கன்னிசாமிகள் செய்யும் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கன்னிசாமிகள் தான் ஐயப்பனுக்கு ஸ்பெஷல். நிறைய பேர் சொல்லுவாங்க, அது என்ன சார் கன்னிசாமிங்க ஐயப்பனுக்கு ஸ்பெஷல்? ஆமாம், ஐயப்பனுடைய கதையை நீங்கள் ஐயப்பனுடைய வரலாற்றை பார்த்தால் ஐயப்பன் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்ததாக சொல்வார்கள். அதை நான் பின்னாடி வரேன், அதை பற்றி அதில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது, அதை நான் மாளிகைபுரம் கதைக்கு வரும்போது நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அது விவரமாக. ஐயப்பன் மகிஷியை சம்ஹாரம் பண்ண பிறகு அந்த மகிஷி சாபம் நீங்கி லீலாவதியாக மாறி, லீலாவதி என்ற அவள் வந்து முன்னாடி தத்தாத்திரேயரோட மனைவி, சாபத்தினால் அவள் மகிஷியானா, அவள் வந்து அந்த மகிஷி இறந்து போனதுக்கப்புறம் அவளோட அவதாரம் முடிஞ்சு அந்த சாபம் தீர்ந்து அவள் வெளில வரான். வெளில வந்து ஐயப்பன்ட்ட நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். அப்போ ஐயப்பன் என்ன சொல்கிறாரு, இது போன்று நாம் அந்த வரலாறு இருக்கிறது. அப்போது இது ஒரு வரலாறு. ஐயப்பனை பொறுத்தவரை பொய்யான வாக்குறுதியை தந்திருக்க மாட்டார் இல்லையா? கடவுள் நம்ம கொடுக்கலாம் அங்கே பொய், நம்ம சொல்லலாம் பொய், தெய்வம் பொய் சொல்லுமா? அப்போது ஐயப்பன் கண்டிப்பாக அந்த லீலாவதி ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை நிச்சயமாக கொடுத்திருக்க முடியாது. இதுதான் இதில் முக்கியம். இது பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இதில் மாளிகைபுரத்தம்மனை பொறுத்தவரை துர்க்கை அம்மனுடைய அம்சம், இதுதான் அதில் முக்கியமான விஷயம். இது யாருக்குமே தெரியாது. ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, லீலாவதி என்ற பெண்ணை ஐயப்பன் திருமணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார். எப்படி வாக்களிக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். ஐயப்பன் தவக்கோலத்தில் இருப்பதாக இந்த அவதாரத்தில் ஐதீகம். அன்பர்களே, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பல பேர் கேட்பாங்க, ஐயப்பனுக்கு வந்து 8 அவதாரம் உண்டு. என்னோடய பாட்டிலே இருக்குது, என்னோடய பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 100 வருஷத்துக்கு மேலான பாடல், ஒரு பஜன் பாட்டு இருக்குது. சாஸ்தா வரவை கேளாய் சபரிகிரி, சாஸ்தா வரவை கேளாய், சாஸ்தா வருகிறதை தைரியமாக பார்க்க வேண்டும், பார்த்த பேர்கள் கேட்ட பேர்கள் கூப்பிட்டால் அவர் வருவார், சாஸ்தா வரவை கேளாய். அதில் ஒரு வரி வரும், 8 அவதாரங்கள் உண்டு, 8 ஸ்வரூபங்கள் உண்டு, அஷ்ட கர்மங்களும் இவர் அறியாததொன்றும் இல்லை அப்படின்னு ஒரு வரி வரும். 8 அவதாரங்கள் உண்டு, 8 ஸ்வரூபங்கள் உண்டு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இதில் என்னன்னா, ஐயனார்
இந்த கிராமத்துலலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய உருவம் இருக்கும். நீங்க சினிமா எல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த பெரிய கத்தி வச்சு வீச்சர்வா வச்சு ஐயனார் இருக்கும். ஐயனார் சாஸ்தா சாத்தான் தான் இதுக்கு முன்னாடி பேர். இந்த ஐயனார் காலத்துல அந்த கிராம தேவதைகள் ஐயனார் சாத்தான்னு ஒரு பேர் இருக்கு. அதுதான் சாஸ்தாவாக மாறினது. இன்னைக்கு கூட சொரிமுத்து ஐயனார் கோவில்னு ஆதி ஐயப்பன் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. சொரிமுத்து ஐயனார் கோவில்னு அதுதான் முதல் முதல் ஆதி சாஸ்தாவோட கோவில். நான் இப்போ ஐயப்பன் கோவில் போகும்போது என்னென்ன கோவில் போகணும் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இருந்தாலும் இப்பொழுது அந்த ரெஃபரன்ஸ் வந்ததுனால சொல்கிறேன். ஐயப்பனுக்கு 8 அவதாரம் உண்டு. ஒரு அவதாரத்தில் ஐயப்பன் பூர்ண புஷ்கலையை திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு இருக்கிறது. ஏன் அந்த அவதாரத்திலே ஐயப்பனுக்கு ஒரு குழந்தை இருப்பதாகவும் ஒரு அவதாரம் இருக்கு. இப்போ நீங்க மகாவிஷ்ணுவோட அவதாரத்தை பார்த்தீங்கன்னா தசாவதாரத்தில் கல்கி அவதாரம் ஒன்றும் வரல. ராமர் ஏகபத்ரி விரதன், அதே நேரத்தில் பரசுராமர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர். நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் தசாவதாரத்தை பற்றி. அதே மாதிரி ஐயப்பனுடைய 8 அவதாரங்கள் ஒவ்வொரு வரலாறு. இதே ஐயனார் என்பது ஒரு அவதாரம். இது நிறைய பேருக்கு ஐயனார் ஐயனார் ஐயப்பனும் எப்படி சார் ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு. நீங்கள் ஐயப்பனை பார்த்தீர்களானால் அச்சங்கோவிலில் ஒரு அவதாரம். அச்சங்கோவிலில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி உருவம். ஆரியங்காவில் ஐயப்பன் இளைஞனாக, குளத்துப்புழையில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் குழந்தையாக, பந்தளத்தில் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் 12 வயது சிறுவனாக. ஆனால் சபரிமலையில் இந்த கலியுகத்தில் தர்மசாஸ்தாவாக தவக்கோலத்திலே இருக்கின்ற ஐயப்பன் இப்போ வாங்க மாளிகைபுரத்துக்கு. மாளிகைபுரத்தம்மன் என்ற லீலாவதிக்கு அல்லது லீலாவதி என்ற மாளிகைபுரத்திற்கு எப்படி ஒரு தவறான வாக்குறுதியை ஐயப்பன் கொடுத்திருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். நிச்சயமாக இல்லை. ஆனால் அந்த கதைப்படி பார்த்தா நான் என்னைக்கு என்னை பார்ப்பதற்கு கன்னிசாமிகள் வராமல் இருக்கிறார்களோ அந்த வருடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஐயப்பன் வாக்குறுதி கொடுத்ததாக ஒரு கதை இருக்கிறது. அதனால் கன்னிசாமிமார்களுக்கு ஐயப்பன்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. அதனால் கன்னிமார்கள் இதை மாதிரி அன்னதானம் கொடுக்கல அன்னதானம் கொடுக்கலைன்னா பாவம், ஐயப்பன் தரிசனம் கிடைக்காது, சபரிமலையில் சரியான தரிசனம் கிடைக்காது, சபரிமலை பாதையில் ஏதாவது ஆபத்து வரும், இதையெல்லாம் யாராவது சொன்னால் தயவு செய்து அதை காதில் போட்டுக்கொள்ள வேண்டாம் என்று நான் கன்னிசாமிமார்களை கேட்டுக்கொள்கிறேன். பக்தி தான் முக்கியம். நீ வந்து முதல் வாட்டி மலைக்கு போகிற இந்த கன்னிசாமிமார்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக கன்னிசாமிமார்கள் அதை கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சா கன்னிசாமிமார்கள் அப்படின்னா முதல் வாட்டி மலைக்கு போகிறவங்க இல்லையா. கன்னிசாமிமார்கள் இப்போ நான் சொல்ல போகும் முறையை நீங்கள் கடைப்பிடித்தால், அந்த பிரார்த்தனை முறையை கடைப்பிடித்து உங்கள் வேண்டுகோளை வைத்தால் நிச்சயமாக நிறைவேறும் என்பது சத்தியம். அது என்ன வேண்டுதல், ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அதை நாம் நாளை நிகழ்ச்சியிலே பார்ப்போம். சுவாமியை சரணம் ஐயப்பா. Swami.